அப்படி வந்து உட்காருங்க. அந்த ஜாதகத்தை கொடுங்க. வணக்கம் சாமி. அஞ்சாம் இடத்துல சூரியன், சுக்கரன், சந்திரன். ஏழாம் எட்டு கிருஷ்ணர் ஜாதகம். எப்பவும் பொண்ணுங்க இருக்கிற இடத்துல தான் இவன் இருப்பான். இல்லைங்க சாமி, அவன் இருக்கிற இடத்துல தான் எப்பவும் பொண்ணுங்க இருப்பாங்க. நாங்க தண்ணி தராத ஊர்ல இருந்தெல்லாம் தக்காளி வாங்குறது இல்ல. நல்ல தமிழ்நாடு தக்காளியை தரேன், வாங்கிக்கோக்கா. ஏய், ஓபனிங்க பிரச்சனை பண்ணாத, வியாபாரத்தை பாரு. மா வாங்கமா வாங்கமா. யாருமா அது? தக்காளி 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 தக்காளி. கலப்பு இல்லாத சவுப்பு தக்காளி, கலப்பு இல்லாத சிரிப்பு தக்காளி. தக்காளி தக்காளி. தம்பியால வேலை பார்க்காம இருக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரே வேலையும் பார்க்க முடியாது. போர் அடிக்கும் பாரு. கப்பா மீன், கெளுத்தி மீன், ஐர மீன், வரால் மீன். வாங்க 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 வாங்க. மீனே மீனே மீனே. கம்மா மீன், கெளுத்தி மீன், ஐர மீன், மீனே மீனே. டேய் மாப்பிள, ஃபர்ஸ்ட் ஆம்பளைங்களை அமுச்சு விட்டுறா. பாவம், ரொம்ப நேரம் லைன்ல வெயிட். நம்மளும் தான் இருக்கிறோம், நம்மள பார்க்க மாட்டாளுங்களே. டேய், நீ எதுக்கு ஆம்பளைங்களை துரத்த சொல்றேன்னு எனக்கு தெரியும்டா. கண்டுபிடிச்சேன், சரி அமுச்சு விட்டுரு. கெட்டு போனது கூட வித்து போடுற கெட்டிக்காரத்தனம் இருக்கு. ஆமாமா, மீன் விக்கல. கருவாடு 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 கருவாடு. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. நெத்திலி கருவாடு, வாழை கருவாடு, நெய் கருவாடு. வாயில வச்சீங்கன்னா சோறு போறதும் தெரியாது, பீர் போறதும் தெரியாது, உயிர் போறதும் தெரியாது. இந்த கருவாடு எடுத்து உங்க பொண்ணுங்களுக்கு சிறுவாடாவே போட்டுடலாம். கேரண்டி இருக்கு, வாரண்டி இருக்கு. மேடு திருச்சி, மேடு திருச்சி, மேடு திருச்சி. என்னடா செத்து போன கருவாடுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாம் கொடுத்து? இதெல்லாம் பிசினஸ் டாக்டிக்ஸ் ரா, நாலேஜ். அவனுக்கு படிக்கும் தெரியாது, எனக்கு டைம் பாக்கும் தெரியாது. அண்ணா ஒரு டீ வித் ஒன் வடா. ஜன்னல் என்ன சாயிர மாப்பு மூஞ்சா. ஷேக்ஸ்பியர் படிக்கிறமே நடிகிறேன். வாட் இஸ் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி பேப்பரை கூட விடாம படிப்பானா பாருங்களேன். தெலுங்கு சச்சின் ஜி பொம்மை பாத்தீங்களா? குளிர்ச்சியா கவர்ச்சியா ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா நீ மலையாள பேப்பர் தான்டா படிக்கணும். டெய்லியும் எல்லா லாங்குவேஜ் பேப்பரும் படிக்கிற, ஒட்டு மொத்தமா என்னதான் சொல்ல வராங்க? ஒரே விஷயத்த ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி அவன் அவன் கிரியேட்டிவிட்டியை காமிச்சிருக்கானுங்க. வெரைட்டியா ஒன்றும் இல்லையா? நம்ம 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பில் படித்ததெல்லாம் சேர்த்து தொகுத்து 8 மணி நேரம் லேட்டாக கொடுத்துருக்கானுங்க. என்னடா அது, பத்திரிக்கை தான் முன்னெல்லாம் நமக்கு நியூஸ் கொடுக்கும், இப்போ நம்ம தான் முதல்ல பத்திரிக்கை நியூஸ் கொடுக்குற மாதிரி. வேர் இஸ் த கண்ட்ரி? சிக்கனத்தில் கெட்டி. ஆமாம்மா, கையை கூட யார்கிட்டையும் நீட்ட மாட்டேன். தம்பி சௌக்கியமா? கையெல்லாம் குடுக்கறது இல்லண்ணா, பவர் போயிடும். சௌக்கியமா? வியாபாரம் எப்படி இருக்கு? உங்களுக்கு விசாரிக்க தெரியல. போட திறமை மட்டும் இல்ல, தைரியத்துல. நான் கமலஹாசனை விட மோசமானவன். என்னடா சொல்ற? தைரியத்துல எனக்கு நகம் போச்சுன்னா உனக்கு கையே போண்டாம். ஆமா, கட்டா இப்படி எல்லாம் பேச சொல்லும், சுத்தமும் சொல்லுமே. சுத்துறான் சுத்துறான், 3 வருஷமா ஒரே பொண்ணு பின்னாடி சுத்துறியான். எனக்கு மூஞ்சிய பார்த்தாலே வெறுப்பா இருக்கு, தயவு செஞ்சு போயிடு. ஒரு நிமிஷம், என்ன பார்த்தா வெறுப்பா தானே இருக்கு, அருவறுப்பா இல்ல? அப்பப்போ எங்க வீட்டுல எல்லாம் என்னைய பார்த்தா அருவறுப்பா இருக்குன்றாங்க, அதுக்கே நாங்களாம் ரன் ஆயிட்டு இருக்கோம். போடு சாமி. கல்யாணம் எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை இருக்கும், ஆனா இவனுக்கு பிரச்சனைக்குள்ளதான் கல்யாணமே இருக்கும். ஐயோ, இதனால ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்குமா? இருக்கு, நிறைய இருக்கு. கொஞ்சம் பார்த்துதான் புலங்கணும். அதுவும் 3 மாசம் வரைக்கும் தான் மாலக்கிறது நடக்குது, அதை தாண்டினா கல்யாணம் ஆக 6 வருஷம் ஆகும். அப்ப 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணுமா? ஆமா. காயத்ரி காயத்ரி காயத்ரி, ஒரே நிமிஷம் காயத்ரி காயத்ரி. தளபதி காயத்ரி, எங்கள் தளபதி காயத்ரி, நில்லு ப்ளீஸ். காயத்ரி மாப்பிள, அவன் பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணுறான். ஆமாம், தீ நீ முறையாக சொல்கிறது, இந்த பசங்கள்ட்ட ஒரு நல்ல மூஞ்சி பின்னாடி சுற்றுங்கடா. நான் கேட்குறானுங்களா இவனு? காயத்ரி நில்லு, ஸ்டாப் இட். ஏய் செல்லாக்குட்டி நில்றி. என்ன காயத்ரி சாப்பிட்டு தெரியும், எவ்வளோ நாள்டா அவன் பின்னாடி சுற்றுறேன்? 3 மாசமா? 3 மாசம் இல்லை, 3 வருஷமா அவன் பின்னாடி லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்கேன். ஒரு ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கி அவளை பார்த்தேன், தைப்பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லி சிரிச்சேன். அவள் பேசாமல் போயிட்டு மறுநாள் வந்து ஹாப்பி மாட்டு பொங்கல்னு வாழ்த்து சொன்னான். அன்னைக்கு என் நண்பனுக்கு பிறந்த நாள். ஏப்ரல் 1 நான் உன்னை லவ் பண்ணலன்னு அவன் என்னை ஃபூல் ஆக்கினான்.
என் ஃப்ரெண்ட் ஓம கொண்ட என்னைய திட்டி அவளை பிரேக்அப் பண்ண சொன்னான். நான் பிரேக்அப் பண்ணிட்டேன். என்ன அவளை இல்ல, ஒரு லவர் கூட பிரேக்அப் பண்றத விட ஒரு ஃப்ரெண்டோட பிரேக்அப் ஆறதுதான் வொர்ஸ்ட் ஃபீலிங். சரி, நீ உங்ககிட்ட சாரி கேட்ட அன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பிலோ நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் என்னால முடியல, எவ்வளவு ஈஸியா உள்ள போனோம், அவ்வளவு ஈஸியா வெளில வர முடியல. அன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு, திரும்ப அவகிட்ட போனேன், கோவப்பட்டான். ஹம், கோவப்படு, ஆனா வெறுக்காதன் டைலாக் எல்லாம் பேசினேன். மச்சான் கூட சூப்பரா இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தொழிலாளர் தினம், ரம்ஜான், சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயக சதுர்த்தி, மொகரம், வைகுண்ட ஏகாதசி, காந்தி ஜெயந்தி, ஓயா செத்த நாள், எல்லாத்துக்கும் வார்த்தை சொல்லிட்டேன்டா. ஏன்டா இவ்வளவு பேர் டயலாக் பேச வைக்கிறீங்க? ஏன், தீபாவளி, மிலாடி நபி, கிறிஸ்மஸ், டேய் திருவண்ணாமலை தீபம், திருவண்ணாமலை தீபம், குழந்தைங்க தினத்தனை கூட விடாம இந்த குழந்தை அவளை சந்திச்சு வாழ்த்து சொல்லிட்டு திரியறேன். சோ அவ என் ஆளு, அவளை பாக்குறது, சைட் அடிக்கிறது, வேவு பாக்குறது, ஜொல்லு விடுறது, உரசறது, ஹார்ன் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் அவட்ட இனிமேல் வச்சுக்காத. ஏன்னா அதெல்லாம் என் வேலை. ஏன்னா எங்களுக்கு வேற வேலையே இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்ற, அவனுக்கு சப்போர்ட் பண்ற, உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவலாமா என்ன சொல்றீங்க? இன்னது ஏயா என்னையா அடிச்சான்? எறும்ப மாதிரி ஏய் அடடா அடடா நல்ல மஞ்சள் அடிச்சுட்டு போ. நல்லா இருக்கடா? நல்லா இல்ல. அதனால தான் இத்தனை இட்லி திங்கறியாக்க. பசி ருசி அறியாது. போய் ஜாதகம் பாத்தியாக்கோ? ஆமா பார்த்தேன். ஜாதகம் பார்த்துட்டு 3 மாசத்துக்குள்ள என் பையனுக்கு கல்யாணம் நடக்கலனா அடுத்த 6 வருஷத்துக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஊர் பூரா டமராஷ் திரியறியாக்கோ? ஆமா சொல்றேன். அது நீ என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கணும். இப்ப பேர் 6 நாள் வேஸ்டா போச்சு. இன்னும் 2 மாசம் 24 நாள் தான இருக்கு. தெரியாதா? எனக்கு நம்ம விடலமா ஒரு பொட்டச்சி உன் கண்ணு முன்னாடி என்ன காரை துப்புற, அவள் செவன சேர்ந்து அறையறது விட்டுட்டு இனிமேல் நான் உத்தரவாட இருக்க மாட்டேன்டா. நான் பாக்குறேன், ஏன்டா என் உயிரை வாங்கி தொலைற? இது பண்ணிச்சு நினைறேன். ஏய் கேள்வி தள்ளி எல்லாம் ஓடுங்க. ஒண்ணிட வேண்டியதான் உனக்காக நான் ஏன் அசிங்கப்படுறா? கேபிள் கனெக்ஷன் குடுக்க போறான். யோ, எங்க அம்மா தூக்குல தூங்க போறாங்க. சூசைட் பண்ணிக்க போறா காயத்ரி. அந்த அம்மா மட்டும் சூசைட் பண்ணி செஞ்சுச்சுங்க. உன்னை உடனே எடுக்க வேண்டிய கால் பண்ணிடுவேன். போ போய் கத்தட்டு. நான் போலீஸ் ஸ்டேஷன் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானா? ஏமா இவ்வளவு பண்ற, உனக்கு ஏமா இந்த வேலை? என்ன பண்ணா உனக்கு வேலையா போச்சு சொல்லவா? அடுக்க முடியலமா, கீழே இறங்குமா? ஜஸ்டி நீ தப்பிச்ச. ஏமா இப்பலாம் பண்ற, இதோட 93வது தடவமா?
எதுக்கு எடுத்தாலும் தூக்கமாட்டிக்கிறேன்னு உன்னை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகுதுமா. நீ விளையாட்டா பண்றது ஒரு நாள் வெனையில போய் முடிய போது பாரு வாணி. எவனா வீடு தந்துருந்தானா கயிறுன்னு கிளம்பிடுறது இதே வேலையை போச்சு. தம்பி தம்பி என்னடா 93வது தடவையா அடிக்கடி இப்படிதான் பண்ணுமா? இல்லடா அங்கிள், எப்பவுமே இப்படிதான் பண்ணும். அது என்டர்டைன்மெண்டே இதுதான். மாசத்துக்கு ரெண்டு முறை பண்ணோம். அது சொந்தக்கார வீட்டில் தான் பண்ணோம், உன் வீட்டில் பண்ணிருக்கு. லக்கிடா நீ. தம்பி அண்ணம கோச்சிட்டு ஓடுது. டேய் அந்த ஓட்டம் வேற லீடு, நைட்டு தான் தெரியும். என்ன லீடு தம்பி? அப்படியே வச்சுல செவலு பிச்சுக்கோ. நோண்டி நோண்டி கேள்வி கட்டணும். அம்மா சின்னம்மா இன்னும் இந்த ஊர்ட்டு ஓட்டுது. ஐயையோ நமக்கு மிச்சம் வைக்காத பொருத்தது. ஒரே ஒரு கருவடாது எடுப்போம். செம்மையா இருக்க. அதான் எந்த ஈடு இழுக்குதா? அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏமா சாக போனீங்க? செத்து போன கருவாடு எண்ணெயில் நீ வரக்க, அதை திண்ணில உட்காந்து நாங்கள் சாப்பிட்றது பார்க்கறதுக்காக நீங்கள் உயிரோடு இருக்கணுமா? கண்டுக்குதா பத்தியாது? ஏமா சாக போனீங்க? தொடப்பக்கிட்ட பிஞ்சிரும். ஏண்டா குழந்த, அந்த ஓரந்தட்டி மகளை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாண்டா. உடனே எப்படிமா இன்னொரு பொண்ணை பார்க்க முடியும்? எவ்வளோ ஈஸியாக உள்ளே போனோம், அவ்வளோ ஈஸியாக நல்லா வெளில வர முடியலம்மா. அது தந்தா வாடா. ஈஸியாக வர முடியல, லூஸாக வரணும். இதே சொல்லி அம்மா என்னம்மா ஆச்சு? போறீங்க யமஹே குழந்தைக்கு பொண்ணு வாக்கு வரா. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வா போயிட்டு வா. ஆமாங்க பேச்சலர் தான். பொண்ணுக்கு தங்கச்சி என்ன இருக்கு? மா ஸ்ரீதேவி வாமா. அமலகாசம் வெயிட் பண்றாரு. வாமா. பொண்ணு தான் வருது இல்ல. ஏன்டா இச்சி நகர சும்மா இருக்க மாட்டேனே. ஐயோ பேபிமா ஜிம்முக்கெல்லாம் போறது உண்டாமா? கவனித்தீர்களா? கவனித்தோம் கவனித்தோம். அப்ப இந்த பண்ணு உனக்கு ஓகேவா? டேய் பொண்ணுக்கு உனக்கு காம்பினேஷன் பார்த்தா பொண்ணு வேலைக்கு ஆகாது, அவாய்ட் பண்ணிடு. டேய் என்னடா அப்படி சொல்லிட்டேன்? அழகாக இருக்கிற பொண்ணுங்களாம் மின்னி மறையிற மின்னல் மாறிடா. கொஞ்ச நாள் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. இவ்வளோ மாதிரி பொண்ணுங்களை அகல் விளக்கு மாதிரி அப்படியே ஸ்டெடியாக இருந்துட்டு இருப்பாங்க. எது இது உன் தலையெடுத்து தானா தண்டவாளத்தில் தலை கொடுக்குறன்ற போ. பொத்துரா. அது சரி, மாப்பிள என்ன வேலை பாக்குறாரு? ஆர்மி கமாண்டோவா இருக்காரு. இது ஃபன்னி ஃபன்னி ஃபன்னி. சும்மா காய்கறி வியாபாரம் பாக்குறேன். தம்பியால வேலைக்கு போகாம இருக்கவே முடியாது. சீசனுக்கு ஏத்தாப்புல வியாபாரம் பாப்பேன். மீன் விப்பேன். மீன் மீந்து போச்சு கருவாடாக்கி அதுலயும் காச பாப்பேன். ஓ ரீடெய்ல் பிசினஸா? அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் அவரு. நான் முதல்ல சொன்னடா அவளை ரிஜெக்ட் பண்ணேன்னு. இவெல்லாம் உன்னை ரிஜெக்ட் பண்றா? அசிங்கமா இருக்கடா. வீடுமாச்சு. நமக்கு எல்லாம் பாடி ஸ்மெல் வெளில தெரியல, அவ்வளவுதான். சிலருக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஓகே ஆகும், சிலருக்கு ரெண்டு மூணுன்னு போக வேண்டியது இருக்கும். ஸ்டார்டிங் ப்ராப்ளம், போக போக தான் டேக் ஆஃப் ஆகும். கீப் ட்ரை, கீப் ஆன் ட்ரை. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வேற என்ன, அடுத்த பொண்ணை பார்க்க வேண்டியதா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. வீடு திறந்தா பொண்ணு பாருன்னு உள்ள புந்துருக்கு. ஏ ஆரஞ்சு 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 ஆரஞ்சு, வாங்க வாங்க வாங்க. ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சு, ஒரு கிலோ 50 ரூபாய், எங்ககிட்ட டிஸ்கவுண்ட்ல 40 ரூபாய். வாங்க ஆரஞ்சு தான். நித்யானந்த் எப்படி இருக்கா? ஆரஞ்சு ஆரஞ்சு மல்கோவா 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 மல்கோவா. வந்த நம்ம ஆரஞ்சு வைக்கிறோமா இல்ல மல்கோவா வைக்கிறோமா? ஆண்டி பார்த்தோட மல்கோவான்ற அவன் வீட்டுக்கார நாளைக்கு ரிலீஸ் தெரியுமா? திரும்ப உள்ள போனோமா? மல்கோவா ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இது மாதிரி தெரு தெருவா கூவி கூவி வித்துன்னு இருக்க போறோம்? அதில் இந்த தக்காளியை கூறு கூறா 5-10 விற்கிறதுக்குள்ள உயிர் போயிடுதுரா. வேற என்ன ஐடியா பண்ணுவோம்டா? ஆமாம் மாப்பிள்ள, இதில் என்ன சம்பாதிச்சாலும்
நமக்கு மரியாதை வேற இல்லடா. அதனால தான் எவனும் பொண்ணு கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம சென்னையில் பெருசாக பிரம்மாண்டமாக மார்க்கெட்டில் கடையை லீஸுக்கு எடுத்து ஒட்டு மொத்த ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறோம். பண்ணுறோம் நல்ல விஷயம். ஆமாம் சொல்லுங்கம்மா. நாளைக்கே போலாமா? இன்னும் வாமா வந்து கும்பிட்டுக்கம்மா. பொண்ணு பாரதி ராஜா படத்துல வர மாதிரி ஓவர்லாப்ல இருந்தே வருது. சீக்கிரம் என்ட்ரி கொடுமா. எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுக்கம்மா. இது வேறையா? டேய் பொண்ணு அடுப்பு கரில் மேக்கப் போட்டு அப்படியே வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கே பிடிக்கல மாப்பிள்ள, வாடா போயிடலாம். டே பரவாயில்ல மச்சான், கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்டா. பொண்ணு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காடா, நம்ம அம்மா மாதிரி. என்னம்மா ஒண்ணு அசிங்க பத்தரா? சுமாரம்மா இங்க பாரு மாப்பிள்ள, இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, இல்லைன்னா 6 வருஷம் வெயிட் பண்ணணும். குடும்ப வாழ்க்கை இல்லாம அவள் நாளா நமக்கு தாங்காது மச்சான். இவளையே ஓகே பண்ணிடுவோம்டா. டேய் இவளை நீ கல்யாணம் பண்ண குடும்ப கட்டுப்பாடு தான் நான் பண்ணணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, பேசிட்டு இருக்கோம். என்ன தொழில் பண்றீங்கன்னு கேட்டேன் மாப்பிள்ள. இது தொழில், மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. மார்க்கெட்டிங்கா? அது என்ன மார்க்கெட்டிங்? லூசு பையல நோண்டி. ஓ ஷேர் மார்க்கெட்டிங்கா? அது அது அதே தான்டா, அதே தான்டா. அப்படிச்சடா பாரு. அட என்னங்க தம்பி இந்த ஷேர் மார்க்கெட்டிங்? திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. லிஃப்டடா அது ஏறி இறங்குதுக்கு. பெரிய பெரிய ஆளுங்கலாம் இதுல ஏராளமா இன்வெஸ்ட் பண்ணி கடைசில சூசைட் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல தமிழ்நாட்டுல 25 பேர், இந்தியாவுல 216 பேர், உலக அளவுல 989 பேரு இந்த ஷேர் மார்க்கெட்டால செத்தே போயிருக்காங்க. பியூட்டிஃபுல் ரன்ச்சு சொல்லிட்டாண்டா, கிளாப் பண்றேன். ஏன் தம்பி? நானே லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் இழந்து போட்டு கடைசியில இந்த ஓட்ட வாடகை வீட்டுல வந்து குடியிருக்கேன். நீ சாவலையா ஒன்னா? அது ஒரு சூதாட்ட மாதிரி தம்பி. நமக்கு மாப்பிள்ளையா வர புள்ள ரோட்ல தள்ளு வண்டியில காய்கறி விக்கிறவன் துரோகி. தினமும் 200 ரூபாய் சம்பாதிச்சாலும் சொந்த கால்ல நிக்கணும், சுயமா உழைக்கணும் தம்பி, சுயமா உழைக்கணுங்கிறேன். சுத்துதுல வெளியே வா, சாணி வாரி உன் மூஞ்சி மேலே அடிக்கிறேன். கூட்டு வந்து உக்கார வச்சு வெறுப்பு அயத்தினுக்குற நீ. இந்த போலாம் பாப்பா. டேய் மாப்பிள, ஆண்டவன் நல்லவங்களை தான்டா சோதிப்பான். டெஃபினெட்லி. உன்னையா சோதிச்சான்? பேட் கார்டு விடுமச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் மேக் மேன். வாவ், ஒன்றும் புரியலையே. நாளைக்கே நான் அம்பானி மாதிரி ஆயிட்டேன் வச்சுக்கோயேன். ஒரு சுயசரிதை எழுதும்போது இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் தேவைப்படும். குறைஞ்சது 250 பக்கமாக தேவைப்படும் இல்லையா? இல்லைனா 65 பக்கத்தில் புத்தகம் எழுதணும்னா பொசுக்குன்னு போயிடும்டா. என்னோட சுயசரிதை ஒரு பாட்டு புத்தகம் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு பாட புத்தகம் மாதிரி ஸ்கூலில் இருக்கணும். டேய் அவமானம் தாங்க முடியாம சின்னம்மா தற்கொலை பண்ணிக்க போறாங்கடா, கூப்பிடுறா. அம்மா போவாதம்மா, சூசைட்லாம் ட்ரை பண்ணாதம்மா. என்னால வீட்டு மேல ஏறி கூலி எல்லாம் பிச்சுல இறங்க முடியாதுமா. இங்க பாரு, ஐ வெரி டயர்ட். டேய் அம்மா ஓடி போய் காப்பாத்திட்டேன்னு நிச்சிக்கா, கரோட் கம் சாப்பிடலாம் வா. சித்தே சின்னம்மா அடி எப்படி தங்கச்சி உள்ளூர்ல நமக்கு எந்த பொண்ணும் செட் ஆகலடா. இதோ பக்கத்துல 40 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வரன் வந்திருக்கு, போய் பாத்துட்டு வந்துடலாம்டா. அட போமா, நாமளும் போய் பாத்துட்டு பாத்துட்டு தான் வரோம்.
எத்தனை பொண்ணுங்க தான் என்ன ரிஜெக்ட் பண்ணும். அம்மா எல்லாரும் கல்யாணத்துல தான் வீடியோ கவரேஜ் எடுப்பாங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா ஆங்கிளையும் வீடியோ கவரேஜ் எடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ போய் இதெல்லாம் காமிச்சிட்டு முதல்ல ஓகே பண்ணிட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நான் வரேன். டேய் எல்லாம் பார்த்துட்டாங்கடா, முடிவு பண்ண வேண்டியதுதான், போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. ஆமா மாப்பிள, நாளைக்கு வேற மார்க்கெட் லீவு, அப்படியே ஒரு ஜாலி ட்ரிப் அடிப்போம். அந்த பொண்ணு உன்னை அசிங்கம் பத்தி வெளியே அனுப்புன்ற மூடோட போவோம், அப்புறம் எப்படி அப்செட் ஆக போற? வெளிய தெரியக்கூடாது. சரியா ரெடி போ. குடும்பத்துல சோறு தூண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கா. திருச்சியில ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். பொண்ணு கிடைக்கலங்கிற ஏக்கத்துல மாப்பிள கோலத்திலே அலைய ஆரம்பிச்சிட்டானாக்கும். நாம கூட இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் இவன் கிட்ட. என்ன ரெண்டு கால உருண்டு வந்துட்டு இருக்கு? ஏ ஓம குண்டம், என்ன குழந்தை இல்லாம தனியா போய்கிட்டு இருக்க? கல்யாணம் இந்த குழந்தையோட தான் போயிருப்பேன், எங்க ஆக விடுறீங்க? ஆசைதான் பாத்தியா கிண்டல, நான் உன் ஃப்ரெண்டு குழந்தை எங்கன்னு கேட்டேன். அவன் எங்க போனான்னு தெரியல, நான் மார்க்கெட்டுக்கு லோடு ஏத்த போறேன். தெருக்கு தெருக்கு உக்காந்து பஞ்சாயத்து பண்ணுகிற, அப்படியே கோணில வச்சு சாவ வச்சிரும். வாயப்பர் தண்ணி ஊத்தி வைக்கிற தவுசா மாதிரி கும்பல் குடி கும்பல் குடி நல்லா இருக்கு. எல்லாம சொல்லிட்டு போறானா ஏக்கா? இப்படிதான் என் மாமியா கிழவி கூட பராக்கு பராக்குன்னு தவளை மாதிரி வாய திறந்துகிட்டே இருக்கியன்னுச்சு. எனக்கு ஒரு நாள் கோவம் வந்துட்டு நான் பாட்டுக்கு அமைதியா தானக்க இருக்கேன், சும்மா இருக்கிறவள உசுப்பி விடக்கூடாதுல. பக்கத்துல இருக்கிற குழவிகள் எடுத்து கிழவி தலையிலே போட்டு பொத்துன்னு கொண்டு விட்டேன். இப்ப போட்டால சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஏண்டி பேச்சே, சமயபுரம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன், வீட்டை பாத்துக்க. போயிட்டு வாக்கா, அப்படியே எனக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு வந்துறீன்னு. யாரு தலைய உருட்ட காத்துக்கிறக்காளோ இது குழப்பம். ஏங்கா இந்த மூணு பேரும் தனித்தனியா தப்பு தப்பா பேசிட்டு போறத பாக்கும்போது ஒருவேளை பொண்ணு பாக்க போறாவளோ, மீனு செத்தா வீசாமலியா போயிரும். பாப்பும் பாப்பும். நல்லா இருக்கு யாராலிக்கா. எங்க போனோம்? டிக்கெட் வாங்கி ஸ்டாப்ல ஒருத்தன் ஏறுவேன், அவன் வாங்குவேன். இந்த இடத்துல நம்மளே மியூசிக் போட்டுக்கோ. ஏய் மூஞ்சி பிடிக்கலாம், அந்த பக்கம் திரும்பிடா. ஏய் உன் முகத்தை போய் கண்ணாலே பாடுறா. ரொம்ப கேஷுவலா உட்காந்துக்கிறான். அக்கா இவன் தானே அல்லூருக்கு மூணு டிக்கெட் கொடு காசு. அடுத்த ஸ்டாப்பிங்ல ஒருத்த ஏறுவான், அவன் கொடுப்பான். ஒரு பொழப்பு. பதினெட்டு ரூபா மூணு பேருக்கு பதினெட்டு ரூபா மூணு பேரும் பிள்ளையாருக்கு வேண்டிகிட்டு தனித்தனியா உட்காந்துருக்கீங்க மூணு பேரும் பிள்ளையாருக்கு வேண்டிகிட்டு தனித்தனியா உட்காந்துருக்கோம் ஓரையால பேக தேடி போ குடும்பம் நல்ல குடும்பம் போலடா. அவங்க அப்பா மூஞ்சியை பார்த்து அப்படி சொல்ற? சும்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். டேய் மாப்பிள, இந்த வீட்டில் கண்டிப்பாக உனக்கு பொண்ணு கிடைக்கும். எப்படி சொல்ற? அப்பா அம்மா மூஞ்சி பார்த்தா தெரில, பொண்ணு ஏன் பிறந்தன்னு வருத்தப்பட்டுருக்கோம். டேய் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாடுறேன். தங்கச்சி இவனுக்கு எப்படி இருக்கும்? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதேதான் இப்போ வரப்போத்தா அப்படிதான் இருக்க போகுது பார். மகளினே காப்பி கொண்டாமா? ஆமா.
பத்து ஊருக்கு வணக்கம். உண்மையிலே உங்க அப்பாவா அவரு கவனித்தீர்களா? கவனித்தோம் கவனித்தோம். செம்மையா இருக்கால? அது எப்புறா என் வாயால சொல்லுவேன். டக்குன்னு ஒரு ஸ்டில் எடுறான், ஃபர்ஸ்ட் லுக்கு தேவைப்படும். டீசரே எடுக்கிறேன். அவங்க அப்பா காட்டு போன மூஞ்சி மட்டும் உள்ள வரான் பாத்துக்கோ. என்ன பண்ற? அதே அது ஆன்டி வைரஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதேதான் அதேதான். பெருமையாருக்கு ஹலோ மாப்பிள்ள. நைட் ஒரு புல் வாங்கிடா. சுமாரா இருக்கிற பொண்ணுங்களே இவனை வேணான்னு வாளுங்க. இவ செமையா இருக்கால கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஆ நைட் எல்லாரும் கும்பலா இருங்க. வழக்கம் போல ஒப்பாரி வைக்கதான். இந்த மாப்பிள்ள ஓகே சொல்லிடணும். ஓகே சொல்லிடணும். உனக்கு மாம்பழக்கு போட்டுறேன். பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பேசிடலாமா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன இருடா பாப்போ சொல்லட்டும். இப்பவே பேசி முடிச்சிடலாம். தம்பி என் பொண்ணு வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருச்சா? பிடிச்சி போச்சா? அப்ப வர வாரத்துல நல்லா நல்லா பார்த்து பூ வச்சிடலாம். பூ வச்சிடலாம். ஓகே அங்கிள். மார்க்கெட்லயும் வணிகா பார்த்து வைங்க. ஹோல்சேல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பிஸியா இருப்போம். ஒரு நாள் வியாபாரம் ஆகட்டினாலும் ஹெவி லாஸ் ஆயிரும். ஆமா அங்கிள், கூடிய சீக்கிரம் சென்னையிலே ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோம். அப்ப இனிமே வீட்டுக்கே எல்லா காய்கறியும் வந்துரும் சொல்லுங்க. அதெல்லாம் வந்துரும் ஆண்டி, காசு மட்டும் கொடுத்துருங்க. இப்பதான் பெரிய ஆர்டர் ஒண்ணு கமிட் பண்ண, அடுத்த மாசம் கொடுத்துடலாம். வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. என்ன பணம் வேணுமா? இவனுங்களுக்கு எந்த நேரத்துல எதை கேக்குறேனே தெரியல. பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு மூடு வேணும்ல. மாப்பிள கவனித்தீர்களா? கவனித்தோம் கவனித்தோம். பெரிய கை போல இருக்க. நம்ம கைமாத்தா எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் மச்சான். நீ கல்யாணத்தை மட்டும் பண்ணு, மொத்தமா வாங்கிடலாம். நல்லதுங்க தம்பி, பத்திரமா போயிட்டு வாங்க. நம்ம கையெல்லாம் யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க, பவர் போயிடும்ல. சைட்டா பொண்ணுக்கு தான் கொடுப்பாரா? கவனித்தீர்களா? கவனித்தோம் கவனித்தோம். வாங்க 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 வாங்க. அங்கிள் ஆயா தூங்கிட்டாங்க, கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. சிரிச்ச வாயா. ஸ்வீட்டும் ரெடி, காயத்திரிக்கு ரிவிட்டும் ரெடி. நிறா வண்டிய நெருப்புடா, அவளை நெருங்குடா. நீ முதல்ல இறங்குடா. எதுக்குடா எம் பின்னாடி சுத்தி சுத்தி வர? முன்னாடி மூஞ்சி புடிக்கலாம், பின்னாடி சுத்தி வரும். என்ன அதான் அன்னைக்கே உன்னோட அம்மா கிட்ட போய் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு காரி துப்பி அம்ச்சன்ல, இப்ப என்ன? மாப்பிள ஸ்வீட்ட குடுறா. ஸ்வீட்டா? ஏய் இந்தா ஒன்னு ஆளுக்கு பாய் பாய் பர்த்டே வாக்கு. ஹேப்பி பர்த்டே. நல்லா இரு. ஹே நீ என்னடி நல்லா இருன்னு சொல்றது? தேங்க்ஸ் டி தேங்க்ஸ். நீ என்ன ரிஜெக்ட் பண்ணதுக்கு? தேவதடி தேவத, சும்மா தேவத மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன். நீ எல்லாம் என் லவ்வுக்கு ஓகே சொல்லி உன்னை கூட்டிட்டு சினிமா பார்த்து அலைஞ்சு எங்க போனாலும் இந்த லெந்த் டயலாக் விட மாட்டேன். கல்யாணம் பண்ணி புள்ள குட்டில அம்பத்து ரோட்ல நடந்து போனா நினைச்சு பார்க்கவே கேவலமா இருக்குடி. என்ன மாப்பிள சுத்துதா? பின்ன இவ்வளவு பேசுனா சுத்தாம சுத்தணும். சுத்தட்டும். எத்தனை தடவை பின்னாடி சுத்தி இருப்பேன்? எல்லா பசங்களும் பூமி அதிகமா சுத்தினதை விட பொண்ணுக்கு பின்னாடி அதிகமா சுத்திருக்கானு. இது மட்டும் ஓன் பண்ணி. தேங்க்ஸ் மாப்பிள. இந்தா பாரு, பாத்துக்கோ 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 பாத்துக்கோடி. மூஞ்சி காமிக்காத பா. ஒரு தேவதை வந்து விட்டால் இப்ப அடுத்து எங்க போறோம்? அடுத்த டார்கெட் அடுப்பு சட்டி கருங்குழலி. லெட்ஸ் கோ ஸ்டார்ட் மிஷன். என்னடா திருச்சி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. கேட்ட ஏ கருங்குழலி அப்பா வெல்ல வாடா. அன்டைம் என்னடா உனக்கு தூக்கம்? டேய் அன்டைம்ல தான்டா தூங்குவாங்க. அப்படியா? சரி ஓகே. என்ன பாத்த இந்த நேரத்துல
அதுவும் தாம்பூல தட்டோட. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, ஷேர் மார்க்கெட்காரனுக்கு என் பொண்ணை கொடுக்கவே மாட்டேன்னு. இன்னைக்கு எல்லா கம்பெனியும் சென்செக்ஸ் 7 டவுன்ல இருக்கு தெரியுமா? யோ, நாங்க பொண்ணு கேட்க வரல, நன்றி சொல்ல வந்திருக்கோம். ஏன் எதுக்கு? தேவதை, சும்மா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. டேய் பண்ணி முடிஞ்சாயா? பா, என்ன வச்சு நான் சொல்லாதப்பா. சாரி மாப்ள, மன்னிச்சிரா. இவர் பெரிய பில் கேட்ஸ், ஷேர் மார்க்கெட் சொல்லி கொடுக்கறாரு. ஷேர் மார்க்கெட் மாப்ள வேணாம்னு சொல்ற, மூஞ்சே பாரு. டேய் பெகர் பாய், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியே, அதோட ரிசிப்ட் வச்சிங்கறடா. 3 காபி 6 பஜ்ஜி, மொத்தம் 54 ஆச்சு. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தல்ல, இத புடுடா புடுடா புடி புடி புடி. நீ காஞ்சூரிங் கம்மி. தம்பி, கணக்குல ரெண்டு தண்ணி பாட்டில விட்டீங்களே. வேற ரெண்டு தண்ணி பாட்டிலா? எரும மாடு மாதிரி நின்னுட்டு இருக்கா போடா போய் குடும்பத்தோட ஜூஸ் போட்டு குடிங்கடா, போடா அப்பா கலர் ஆவறீங்களா? கடிச்சட்டி ஃபேமிலிஸ். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யாவாவா குச்சி மூஞ்சி? ஒரு நிமிஷம், நான் ஒண்ணு உங்களை ரிஜெக்ட் பண்ணலையே. இதோ இங்க நிக்கிது இந்த டப்பா மூஞ்சி. இதுதான் மாப்பிள்ள நினைச்சு வேணாம் சொன்னேன். ஆனா நீங்க தான் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சா எனக்கு டபுள் ஓகே. நான் குடும்பண்டா? அட நவக்கிரக பொம்மையே, சனியன அப்ப கூடவே வச்சுட்டு சுத்திருக்கேனடா. அப்ப நன்றி சொல்ல வேண்டியது உனக்கு இல்ல, என் மாப்பிளைக்கு தான். நன்றி மாப்பிள, என்ன காப்பாத்திட்டா. ஏய் பாத்தல்ல என் குழந்தைய, வாடா. டேய், என்னோட மேக்கிங்ல ஒரு ட்ரைலர் எடுத்தல, அது அவன் குடும்பத்துக்கே காட்டு. இவனுக்கு ட்ரைலர் வேணாம்டா, ஃபர்ஸ்ட் லுக்கே போதும். ஃபர்ஸ்ட் லுக்கேவா? இந்தா பாரு, இந்தா பாரு, இந்தா பாத்துக்கோ, இந்தா பாத்துக்கோ. ஏய் நல்லா பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு. வாடா, அவன் அப்புறம் காட்றான். பாத்தியா பாத்தியா பாத்தியா, தேவதடி தேவதடி தேவதை, கரிச்சிட்டி போடி. எல்லாம் போ, ஆச்சம்லாம் முடிஞ்சு எல்லாம் போ, ரிமூவ் பண்ணு, போய் தொலை போ. நான் ரெண்டு பேருமே அவனே பாக்குறாளுங்க. ஏய் என்ன அப்படி பாக்குற? ஆ, குழந்தை சோல்ட் அவுட் ஆயிட்டான். என்ன புரியலையா? குழந்தை பிசினஸ் ஆயிட்டான். கிளம்பு, போகடி. வந்துட்டாளுங்க மாப்பிள. நான் இப்ப டான்ஸ் ஆட போறேன், நீயும் என் கூட ஆடணும். ஆடு பாப்போம். இவ்வளவு டஃப்பான ஸ்டெப் எல்லாம் என்னால முடியாது. ஏன் ஸ்டெப்புக்கு வரையா? ஒரு ஹலோ அங்கிள், நான் தான் குழந்தை பேசுறேன். ஏச குழந்தை? யார், அத்தையா? அத்தை மாமா இல்ல? மாமா பாத்ரூம் போயிருக்காரு. ஹலோ ஹலோ ஹலோ, வாய்ஸ் குறுகுறான்னு கேக்குது. வேற நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் நோட் பண்ணுமா? 9789 இல்ல கேக்கல. நீ கூமுட்டா? கூமுட்டியா? யாருமா சொந்தக்காரம்பா? குரல் என்னாச்சு? கடன்காரம்பா? சொல்லாதே. மாப்ள, அத்தை சரியில்லை மாப்ள. மாமனார் தெரியாம பர்சனல் நம்பர் கொடுத்து பேச சொல்றா. அப்ப இனியும் அத்தை கிட்ட பேச மாட்டியா? நான் எப்படா பேசுவேன்? ஏய், ஒருவேளை நமக்கு டெஸ்ட் கிஸ்ட் வைக்கிறாங்களோ? இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்டா. கணேசன். கணேசன். மூர்த்தி. மூர்த்தி. சுப்பையா. சுப்பையா. டேய், பூ வைக்க தங்கச்சி தான் முக்கியம், என்ன பண்றது? காலம் தள்ளி போச்சு. நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கு தான் எந்த பொண்ணுங்களும் வரமாட்டேன்றாளுங்க. இப்ப தங்கச்சியா இருக்க கூட வரமாட்டாளுங்க. டேய், என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டுமா? அவ உனக்கு தங்கச்சி மாதிரி தானே? டேய் சூப்பரா. அப்ப எல்லாரும் வேன் வச்சு கூட்டு போயிருவோம். பூ வைக்கிறதுக்கு எதுக்கடா வேன் புடிச்சிட்டு போறது? அவங்களே எல்லாம் அங்க இருந்தே பஸ்ல நேரா வர சொல்லு. அப்படின்னா அவன் வீட்டுல தான் இருப்பான், எவனும் வரமாட்டான். பரவாயில்லையா? சும்மா சின்னம்மா, நம்ம வீட்டு பம்சன் நம்ம தான் செலவு பண்ணா.
பேசுறத பாரு, அறந்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காத குடும்பம். அச்சி, அத்தை அவங்க நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றாங்கடா. அத்தை மத்தவங்க நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணாதான் தப்பு, அதான் பந்து இல்ல பேசுறா. ஏய் இல்லடா, அப்புறம் பேசுறேன்டா. அது பேசுறான்ற டே, அங்க என்னடா குசு குசுன்னு பேசுறீங்க? ஒண்ணு இல்லம்மா, சொல்றத எழுதுறேன். வேலையா போச்சு. ஹலோ, மேல மரியாதை. டேய் மாப்ள, மகிழினியாண்டா. அப்புறம் நான் பேசு. ஆமா ஆமா, சத்தம் போடாத. போ வைக்கிறதுக்கு எத்தனை பேர் வருவீங்க? என்ன ஒரு 50 பேர் வருவோம். போ வைக்கிறதுக்கு எதுக்குடா அவ்வளோ பேர் வரீங்க? நாங்களாம் நிறைய பூ எடுத்துட்டு வருவோம். வேணாம் வேணாம், ஒரு 20 பேரை வர சொல்லு. அவ்வளோ பேருக்கு தான் சாப்பாடு ரெடி பண்ண முடியாது எங்களால. சரிங்க. என்ன சரிங்க? சரி டேன்னு சொல்லு. சரிடி, இனிமேல் பேசும்போது ஹஸ்கி வாய்ஸ்ல பேசாத. ஏ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, குட் நைட். டேய், எனக்கு ஒரு மாதிரியா தாண்டா இருக்கு. நீ ஏற்கனவே பார்க்க ஒரு மாதிரி தாண்டா சுத்திட்டு இருக்க. போடா மச்சான். சிவராஜ் கிட்ட 2 மாசம் விட்டு சென்னைக்கு வரணும் சொல்லுவோம். என்ன சொல்ற டேய்? இவனடா குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறா. அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? இப்படியோ அப்படியோன்னு கொஞ்சம் ஓவரா தான் போறா. ஆட விடு மச்சான், நமக்குலாம் ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்புறதே பெரிய விஷயம். திருப்பி அவளுக்கு அனுப்பு, கூட ஒரு 4 வெறியும் போட்டு அனுப்பிச்சு விடு. என்னது வெறியா? அதான்டா அந்த வெறி வெறி குட் மார்னிங்லாம் சொல்லுவாங்களே, அதையும் 4 சேர்த்து அனுப்பிச்சு விடு. அவங்க அப்பா அட்டாக் பால் பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு நாடா பண்ணோம், பாவம். அனுப்பிச்சு விடுறா, வா போலாம். எப்போ ஒரு பொண்ணு நைட்டு மகளமா நினைச்சு உருகுறாளோ அப்பவே அவன் மனசுக்குள்ள நீ போயிட்டேன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. வேணா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் அவளோட டிபியும் பார். ஏய் மாப்பிள்ள, இங்க பாரு. என்னடா இது? சொன்னல்ல மச்சான், சாம்பார் ஊத்துறேன். தானா வர தேவதைய வேணான்னு விட்டுற. ஏய் என்ன பண்ற மச்சி? யாரா அவ? நான் சாப்பிட்ட என்ன இவளுக்கு என்ன? நான் கரெக்டா டைமுக்கு சாப்பிட்டேனான்னு கேக்குறா அவ. உன்ன கரெக்ட் டைம் சாப்பிட்டதான மெசேஜ் அனுப்பிச்ச. ஆமா மாப்பிள்ள. ஐயே, ஏங்கங்க, நம்ம பொண்ணுக்கு சென்னையில் ஏதோ ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ வந்திருக்குதான். அவள் எத்தனை நாளைக்கு தான் வெட்டு வெட்டுன்னு வீட்லேயே உட்காந்துருப்பா. சென்னைக்கு தான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமே. என்ன சொல்கிறீங்க? அது சொல்கிறது சரியா தான் இருக்கு. சம்பளம் நிறைய கிடைக்குமா? லம்பா கிடைக்குங்களா? அப்படின்னா இந்த தர்ஸ்டே ஃப்ரைடே வர்ற வியாழன் வெள்ளியில் ஏதாவது ஒரு நாள் இன்டர்வியூ அனுப்பிச்சிடலாம். வேண்டி, கம்பெனிக்காரன் தானே தேதி சொல்லுவா, நீ எப்படி சொல்ற? அட நீங்க வேறங்க. அதாவது அவன் நாடி ஜோசியம் தான் பாப்பான். இந்த கம்பெனி ஓனர் நாடி துடிக்கிறதே சோசி பாப்பாரான். இவ ஜாதகத்துல இந்த 2 நாள்ல எந்த நாள் நல்ல நாள்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். நீங்க தான் பழைய பஞ்சாங்க மச்சா. இல்ல வச்சிருப்பீங்களா, அதை பார்த்து சொல்லுங்க. ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசிக்கு புதன் வியாழன் அஷ்டமி நவமி எல்லாமே சுமாரான நாளா தான் இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை பரவாயில்லாம இருக்கு, அன்னைக்கு போக சொல். அப்படிங்கிறீங்க, சரி. ஏங்க, சென்னைக்கு அவ முத முதல வேலைக்கு போறா. அவ தனியா போனா நல்லாவா இருக்கும். கூட நீங்களும் போனீங்கன்னா உங்க முக ராசிக்கு பார்த்த உடனே வேலை கிடைச்சிரும். இந்த வந்துடுறாங்க. என்னம்மா ஏம்மா இப்படி பண்ற? அப்பாவை போய் என் கூட சென்னைக்கு வர சொல்லுவேன். அடியே, உங்க அப்பங்கிட்ட எல்லாத்தையும் உள்டாவா சொன்னாதான் அது நம்ம வழிக்கு வரும். நீ கவலையே படாத, உன் கூட சென்னைக்கு நான் தான் வரேன். என்ன பாருங்க. ஐயோ மந்தார, இந்த இன்டர்வியூ நான் ஒரே கேள்வி கேட்டு குடைவானுங்க. நீ போயிட்டு வந்துரு.
டூட்ஸ் எல்லாரும் ஆக்ஷன் மூட்லேயே இருக்கணும், அலர்ட்டாகவும் இருக்கணும். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போலீஸ் எங்காவது பார்த்தீங்கன்னா வீணு ஒரு சிக்னல் கொடுக்கணும், அவன் ஓடி போய் ஒழிஞ்சிக்கணும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் கும்பலா ஒரே இடத்துல இருக்க கூடாது, தனித்தனியா ஸ்பிரெட் ஆகி தான் நிக்கணும். அப்பதான் நம்ம தப்பிச்சு வர்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகேவா? சொன்ன மாதிரி போங்க. என்ன சொன்னாலும் மூணு மூணு பேரும் ஸ்டெம்பு மாதிரி தான் போறானுங்க. ஐயே, நாங்க பேச என்ன கேட்டேன், உங்க கேட்காத வரைக்கும் நல்லது. ஓம் சுமகாய ஸ்வாஹா. என்ன இது? சுப்பிரமணிய சாமி பாட்டு பண்ணது போதும், சீக்கிரம் தாலி எடுத்து கூடியா? வெளியில வர்றான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. என்ன நீங்க இல்லாத ஏங்க, பொண்ணுக்கு ஒரு வாழ்த்த சொல்லிடுறீங்களா? குடுக்குடு, வாழ்த்து சொல்லிடுறேன். கண்ணே, அப்பா பேசுறாரு, பேசு பேசு பேசு. அப்பா வாழ்த்துக்கள். எமாடி அப்பா இப்போ கூட இல்லாட்டியும் எப்பவும் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. இனிமே உனக்கு பிரைட் ஃபியூச்சர் தான். தம்பி சொல்லுங்க. வணக்கம். என் பொண்ணுக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமே நீங்க தான் என் பொண்ண பத்திரமா பாத்துக்கணும். சின்ன பொண்ணு, ஏதாவது தப்பு தண்டா பண்ணா நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். அவர் லைஃபே இனிமே உங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை விட நாலு மடங்கு அதிகமா உங்க பொண்ணை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சர்ல எப்படிலாம் உங்க பொண்ணு வரப்போறான்னு மட்டும் பாருங்களேன். ஒரு நிமிஷம், உங்க குரலை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. நேர்ல வாங்க, பார்த்தா மாதிரியே இருக்கும். நீங்களே பேசுங்க. ஏண்டி பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளம் எவ்வளவுன்னு கேக்குறாரு அந்த லூசுகிட்ட. ஒரு 25,000 சொல்லு. 25,000? ஆமாங்க. ஆரம்பத்திலேயே 25,000? $25,000 ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கோம். பைய கடன் அடைச்ச மாதிரி இருக்கும்.
சரிங்க, ஏங்கங்க நான் பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமாங்க? இல்ல, அவ வாழ்றதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வரணும்ல. கூடவே இருந்து நீயே எல்லாத்தையும் பார்த்து பக்கத்துல இருந்து பண்ணி கொடுத்துட்டு வா. சரியா? மாப்பிள்ள மாப்பிள்ள மாசம் மாசம் அவரோட அக்கவுண்ட்ல 20,000 ரூபாய் போடணுமா? என்னது 20,000? சுத்துது அட்டாக் பல் ஆப் வேஸ்டாண்டா. 650 ரூபா கொடுத்து வாங்கி வந்துக்கண்டா, கை தூக்குடா. குழந்தைக்கு குழந்தை வர்றதுக்கு ஆல் த பெஸ்ட். பவர் போயிடும். பாதாம் சாப்பிட்டு பவர் ஏத்தின்போ. ஏய் மாப்பிள்ள, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுரா. சின்ன பொண்ணுடா அவன். சின்ன பொண்ணு? நைட்டு ஃபுல்லாக அவகிட்ட எங்கள் ஃபியூச்சர் பற்றி நிறைய பேச போகிறேன். விடிய விடிய லைட்டே ஆஃப் ஆகுதுன்னா பார்த்துக்கோ. பாய். பாயா? நமக்கு தான் சாப்பிட்ணும்னு தோணுது. சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? சரி, சேவ் பண்ணிக்குவோம். பொண்ணு உள்ள போயிடுச்சு. இப்ப என்ன பண்றான்னு பாப்போம். எனக்கு வெக்கமா ஒரு மாதிரியா இருக்கு. வெக்கமா இருக்கா? இரு இரு, லைட் ஆஃப் பண்றேன். லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஷன் பண்றேன்னு சொன்னா பொண்ணு மூஞ்ச பார்த்தோன்னே லைட் ஆஃப் பண்ணாம போல் தெரியுது. காலைல வரட்டும். என் மூஞ்சில எப்படி முடிக்கிறான்னு பாக்குறேன். பேட் ஃபாலோ. கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆகுது? ஒரு 3 மாசம். 3 மாசத்துலயே 3 மாசமா? இந்த நேரத்துல எதுக்கு இந்த மனுஷ கூப்பிடுறாரு? ஹலோ மந்தார, உனக்கு ஒரு குட் நியூஸ். எங்கேயும் ஒரு குட் நியூஸுங்க? இல்ல இல்ல, முதல்ல நான் சொல்லிடுறேன். எம்எல்ஏ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. என்னது சம்மதிச்சிட்டாரா? சுத்துதுப்பா. ஹலோ, லைன்ல இருக்கியாடி? இருக்கேன் இருக்கேங்க. ஏங்க, நான் கூட உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணுங்க. இங்க நம்ம பொண்ணுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுங்க. ஓனர் தம்பி கூட பக்கத்துல தான் இருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. வாழ்த்து இல்லடி, நன்றி. நன்றிதான் நன்றிதான், சொல்லிடுங்களேன் மாப்பிள்ள அவர்கிட்ட. ஹலோ தம்பி, நீங்க சொன்னபடியே இவ்வளவு சீக்கிரம் என் பொண்ண நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. போக போக பாருங்க, இன்னும் உங்க பொண்ணை வேற 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 லெவலுக்கு கொண்டு போயிடுவேன். உங்க குரல் எங்கயோ கேட்ட மாதிரியே இருக்கு. நேர்ல வாங்க, பார்த்தா மாதிரியே இருக்கும். சரி தம்பி, போன ஆண்டி கிட்ட கொடுங்க. ஹலோ, என்னங்க? ஆண்டி ப்ரமோஷன் சொல்றாரு, சம்பளம் அதிகமா கிடைக்கும்ல? அப்ப அத வந்து ஒரு நிமிஷம் இருங்களே. சம்பளம் அதிகமா கிடைக்குமான்னு கேக்குறாரு. இங்க 20,000க்கு சமாளிக்க முடியல. பதவி உயர்வு மட்டும்தான், பண உயர்வு எல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. ஏங்கங்க, சம்பளம் எல்லாம் ஜாஸ்தி கிடைக்காதான்? அமைச்சர் பதவி மாதிரி சொல்லு. மினிஸ்டர் மாதிரி தான் வந்துடுறேன். கடவுளே, குழந்தை பிறக்கிற வரைக்கும் கல்யாணம் ஆன விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிட கூடாது. நீதான் காப்பாத்தணும். 22. ஏங்க, நானும் பாக்குறேன், பொண்ணு வந்ததுல இருந்து கொஞ்சம் பூசன மாதிரி குண்டான மாதிரி இல்ல. எங்க குண்டா இருக்கா? உண்டா எல்லாம் இருக்கா? இல்லங்க, அவங்க சென்னையில பீசா பர்கர் வெண்ணெய் என்னது இந்த பட்டர் எல்லாம் சாப்பிட்டு நல்லா கழுக்கழன்னு இருக்கிறான் சொல்ல வந்த. பாத்துருக்க சொல்லுடி, சம்பளத்தை குடுக்கறேன் கிம்பளத்தை குடுக்கறேன்ட்டு குழந்தைய குடுத்துட போறானுங்க. குடுத்துட்டாருல? இல்ல, அவரே ஒரு குழந்தை. யாரோ சொல்லி கொடுத்த சொல்ற மாதிரியே கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்க. இதுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல. ஹாய் டார்லிங், ஏன் ஒரு மாதிரி இருக்க? இவன் ஒருத்தன் போட்டோ டப் ஸ்மாஷ் அனுப்பி டார்ச்சர் பண்றான். எங்க போனை கொடு, இந்த குர்காவை நான் டீல் பண்றேன். நான் ஒண்ணு திரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்க நினைக்கல, ஆனா அதெல்லாம் நடந்துடுவோம்னு பயமா இருக்க. யோசிச்சு சொல்லு. சாம்பார் மச்சி, இந்த ஜெமினி கணேசன் கிட்ட கொஞ்சம் கமலஹாசன் மாதிரி நடி. ஆப்பிள் போனேன், இது எப்படி ஆப்ரேட் பண்றது? யார் இது? ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? நான் அட்டாக் பாலு பேசுறேன். அட்டாக் பாலா? என்னது பேஸ்கெட் பாலா? என் பொண்ணுட்ட போனா கூட. யாரு உன் பொண்ணு? மகிழினே. யோ, மகிழினா யாரும் இல்லையா? கட் பண்ணியா? யோ, கட் பண்ணியான்ற ஆண்டி. பொண்ணுக்கு போனை போட்டா எவனோ ஒருத்தன் ஆம்பளை எடுத்து பேசுறான்.
அத்தை இதான் கரெக்டான டைம். இப்பயாச்சும் மாமா கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதானே? ஆட நீங்க வேற. அவர் பேர் அட்டாக் பாலுன்றதுனால அவரு ரொம்ப டெரரா இருப்பாருன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரெண்டு வாட்டி ஏற்கனவே அட்டாக் வந்துடுச்சு. இன்னொரு வாட்டி வந்துச்சுன்னா மேல அனுப்பிச்சிட வேண்டியதானே டாக்டர் சொல்லிட்டாருப்பா. அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. எடுத்த உடனே பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதிர்ச்சி ஆயிடுவாரு. ஒண்ணு அட்டாக் வந்துடும், இல்லன்னா நான் ஸ்ட்ரைட்டா ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்படியும் இல்லைன்னா ஒரு கல் எடுத்து உங்க மண்டைய ரெண்டா பொழந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம அதை கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, மாமா கிட்ட போயிட்டு நம்ம பொண்ணு யாராவது லவ் பண்றாளோன்னு லைட்டா தூவி பாருங்க. ஏங்க, நம்ம பொண்ணுதான் மூணு நாள் வாரமா வீட்டுக்கே வரலில்ல. ஒருவேளை கம்பெனி ஓனர் தம்பியே லவ் பண்ணிட்டு திரிவாளோ? அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னு வச்சுக்க, அவங்க ரெண்டு பேரும் நிக்க வச்சு ரெண்டா பொழந்து மண்ணோட மண்ணாக்கி காணா பணமாக்கிடுவாண்டி. அப்படி எல்லாம் இல்லைங்க, நம்ம பொண்ணுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தைரியம் இல்லைங்க. ஏன் குருட்டு புத்திக்குதான் அப்படி எல்லாம் தோணிடுச்சு. ஜாஞ்சி ஜாஞ்சி வருது. என் வீட்டுக்காரரு எங்க ஊர்ல ஒருத்தன் கையை வெட்டி விட்டாரு, அதனால அவர் 15 நாள் ஜாமீன் எடுக்க முடியாதபடி உள்ள வச்சுட்டாங்க. என் மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு உதவியை கேட்டுட்டு வர சொன்னாருங்க. தள்ள வேண்டியதை தள்ளுங்க, நாளைக்கு உங்க வீட்டுக்காரர் வெளியில் கொண்டு வந்துடுறேன். எவ்வளவு வேணாலும் தள்ளுறோம், ஆனா 15 நாளுங்கிறது 4 மாசம் உள்ள வைக்க முடியுமான்னு என் மாப்பிள்ள கேக்குறாருங்க வக்கீல் சாருங்க. ஹலோ சொல்லுங்க. 4 மாசம் எல்லாம் உள்ள வைக்க முடியாதுன்னு சொல்றாரு மாப்பிள. அப்புறம் 6 மாசம் தான் உள்ள வைக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்குன்னு சொல்லிட்டாருங்க மாப்பிள. செம்ம மகிழினிக்கும் அதுக்குள்ள டெலிவரி ஆயிடும். எப்படியும் சமாளிச்சலாம் அத்த. சூப்பர் 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 அத்த. சரிங்க மாப்பிள, வைக்கிறேன். இந்த பையன் எம்எல்ஏ பையன் மாதிரி மெசேஜ் அனுப்ப மாட்டானே, சில்லற பையன் மாதிரி அனுப்புறான். ஊரே தூங்குது, நம்மள தூங்க விட மாட்டானே. ரொம்ப காஞ்சி போயிருக்கிறான். ஒரு மெசேஜ் அனுப்போம். ஐ மிஸ் யூ. Miss you. I kiss you. I hate you. Hate you? ரெண்டு பேரும் தேன் நிலவுக்கு போலாமா? இந்த போன் வந்ததுலேருந்தே மொட்டை மாடி நிலவில் தான் நினைக்கிறேன். இதோட சுவிட்ச் ஆஃப். சாவடிக்கிறோமா என்னைய? கொஞ்சம் இறங்கி தள்ளதான் ஸ்டார்ட் ஆகும். ஹலோ மாப்ள, நாங்க டிஃபன் சாப்பிட்டு ரெடி ஆயிட்டப்ப நேரம் அங்கதான் வந்துட்டு இருக்கோம். சரி சரி, இப்பதான் உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, நீ ஃபுல்லா மாமாக்கு சென்னை சுத்தி காட்டுங்க, நாளைக்கு மீட் பண்ணலாம். அப்படிங்கறீங்க? ஓகே மாப்ள, நான் இன்னைக்கு உங்க மாமாவுக்கு எப்படி காட்டு காட்டுன்னு மட்டும் பாருங்க. வேறத அவர் வந்து சென்னைக்கு வந்தானே தள்ள வைக்கிறான். மாட்டு வண்டியா இல்ல தள்ளு வண்டியா? எந்த ஏரியா அடி வந்து? அண்ணா ஆர்ச்சோ இல்ல கலைஞர் ஆர்ச்சோன்னு நினைக்கிறேன்ப்பா. மொத ஆச்சியே அறிஞர் அண்ணா ஆச்சுதாங்க. இப்ப நேரா அங்க போறேன் பாரு. செம்மையா ரெண்டாள் மாட்டிக்கினாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சிட வேண்டியதுதான். பொண்ணு போன சுச்சாப் சுச்சாப்புன்னு வருது. அவ ஏதாவது வேலையா இருப்பா, விடுங்களேன். விளக்குது. ஐயோ, அட்டாக் பாலும் ஆட்டோ ஆம்புலன்ஸ் ஆக்கிட்டு வர போல இருக்கு.
பேர்னாக்கா ஓடி இந்த வண்டியை ஓட்டுற போடா. முள்ளமா பாப்பா முடியல. நீ இந்த தடவை நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவ நீ பாப்பா. இந்த ஏரியா மாதிரி தெரியல. அம்மே நீ ஒண்ணு பண்ணு, எங்க கிளம்பணுமோ அங்கே நீ வண்டியை ஓட்டு. அது வந்துங்க இருடி அலை வாபுற உன்னை இச்சிரவே பிச்சு நல்ல ஹோட்டல் கொடுப்பா. மாப்பிள்ளீங்க நீ பாட்டி 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 ஆயிட்டே. எது மாமா 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 கேக்குறீங்களா? ஏ அத்தை கேளவி காது. உன் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. உன் பணத்தை வட்டி மூலமா திருப்பி கொடுத்துறேடா போடா. இது வேற மாப்ள அப்ப நான் பாட்டி ஆயிட்டனா? ரொம்ப சந்தோஷம் மாப்ள. சரி சரி அப்படினா நாளைக்கு காலையிலே நான் அவர் வீட்டுக்கு வந்துட்டுமா? வேணா அத்தை, நாளைக்கு ஈவினிங் தான் மகளினிய டிஸ்சார்ஜ் பண்ண போறோம். நாளை கழிச்சு கூட்டுவாங்க. அது வரைக்கும் சென்னையில இருக்கிற மீதி இடத்தெல்லாம் சுத்தி காமிங்க. சரிங்க மாப்பிள. அக்கா குட் மார்னிங். வந்துட்டியா? சார் நீ வண்டி பின்னாடி ஏய் இறங்கடி. வீட்டுக்காரன் பேசி கேட்க மாட்டேன், ஆட்டோக்காரன் பேசி கேட்க. ஆட்டோல ஏறக்கூடாதுன்னா அப்ப எதுல போய் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது? கார் வருது அத பாரு. நீ போடா என்ன மடாட்டி கூட்டிட்டு சுத்து. இவன் எங்க இங்க வந்தா? மாப்பிள மெட்ராஸ்ல உங்களுக்கு எல்லா இடம் அத்துப்படி இல்ல. ஆமா இப்ப எதுக்கு பயப்படுறீங்க? பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க தான் என்னோட லெஃப்ட் ரைட். சென்னையில எல்லா ரூட்டும் உங்களுக்கு அத்துப்படி. கூகுள் மேப் மாதிரினா பாத்துக்கங்களே. அத்தை என்னப்பா சிட்டில எக்கச்சக்க சந்து பொந்தெல்லாம் இருக்கு. வீட்டு அட்ரஸ் கண்டுபிடி ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேசாம டைரக்டா மகளோட கம்பெனிக்கே போயிருவோம். அட்ரஸ் சொல்லுங்க. கேக்குறாருல இதுக்கு தான் மாப்ள இருக்குங்கறது சொல்லு. அட ராமா, நேத்திக்கு அண்ணாவும் கலைஞரும் காப்பாத்துனாங்க என்ன, இன்னைக்கு யார் காப்பாத்துவாங்க? அதே வந்து பாபாயப்பா. ஏதோ டென்மார்க் டொமினோஸோ கம்பெனி சொன்னாங்கப்பா. ஏய் என்னடா டென்மார்க் டொமினோஸ்ன்றாங்க? பாஸ் பாஸ் நான் கரெக்ட்டா சொல்றேன் பாஸ். அண்ணா டிரைவர் நான் லெஃப்ட் போனே. அண்ணா டிரைவர் நான் ரைட்ல போனே. ஏய் பைத்தா தூ பைத்தியம் பண்ணா உனக்கு. ஏய் லெஃப்ட்ல தான்டா போனா. அண்ணா டிரைவர் நான் லெஃப்ட்ல போனே. அண்ணா ரைட்ல போனே. ஏய் என்ன ஏய் என்ன நீ வெச்சியா நீ? ஏன்டா இப்படி பண்ற? அண்ணா லெஃப்ட் போனா லெஃப்ட் போனா. அப்பா அப்பா ரைட்ல கட் பண்ணுங்க. இப்போ என்ன லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சுத்தே. டேய் அண்ணே பாட்டா ஏறங்கடா. இந்த இந்த லெஃப்ட் போடா, இந்த ரைட் போடா, இந்த லெஃப்ட் போடா. நேர போய் டே புட்டி செந்தல போய் முடிக்கங்க. ஐ தம்பி தம்பி நில்லுங்க. இந்த ஐடி ஐடி கம்பெனிலாம் இருக்காம எங்க இருக்கு? அது ஓஎம்ஆர் ஈசிஆர்ல இருக்கு. என்னது எஸ்எஸ்ஆர் எம்ஜிஆர்? என்ன ஆறு ஓஎம்ஆர் ஈசிஆர். அது நேர போய் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்புறம் ரைட் அகைன் ஒரு லெஃப்ட். என்னடா இது மறுபடியும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஏ அப்பா இவ்வளவு பெரிய கட்டடத்துல வேலை செய்யறேன் பொண்ணு. ஆ வா வா. ஹலோ ஹலோ யார் சார் நீங்க? சாமா கடுப்புல இருக்கு, மாட்டுக்கு வண்டிய விடு. வாங்க ஏன் பொம்பளை பசங்க கூட தானே தங்கி இருக்கிறதா சொன்னேன்?
ஆம்பளைங்க ட்ரெஸ் தான் தொங்குது. மாமா இவன் வேற. அது இந்த காலத்துல பொம்பளை பசங்க கூட ஆம்பளை பசங்க ட்ரெஸ் தானே போடுறாங்க, இதுல என்ன சந்தேகம்? சட்டி லங்கோட்டுமா? மாமா அடிச்சு மாற. ஏங்க இப்படி பட்டு பட்டுன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தா என்னால எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்களேன். மகே மகே பாருங்க, இத பார்த்தா எனக்கே பாட்டி ஆகணும்னு ஆசையா இருக்கு. நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன், பாருங்க. இது நம்ம பொண்ணு முகச்சாடியாவே இருக்கேடி. எங்க என்ன பண்ற உங்க பொண்ணுக்கு புருஷனா இருக்கேன். நானும் கொடுக்கறேன். ஏண்டி இவன் தாண்டி ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடி என்ன தலகுனிய வைக்கிறேன்னு ஊருக்கே தெரியும். அப்ப இந்த தீர்த்த வட்டிக்கு அவருக்கு வட்டி முதலமாவே தெரியும். அப்ப உண்மையை தான் சொல்லிட்டு தெரிஞ்சானா? தம்பி நம்ம மோசம் போயிட்டேன்டா, நீ ஊர்ல எவ்வளவு கட்டிக்கோத்துல இருக்க. எங்கன்னா போறேன். ஆமா நான் ஒரு விஷயம் கேக்கணும்னு இருந்தேன். கல்யாணத்துக்கு யாரு சமைச்சாங்க? அதெல்லாம் நாங்க நல்ல ஹோட்டல்லயே 16 வகை சமையல் செய்யலான் இருந்தேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு நானே சமைக்க முடியல. இந்த செல்லு எங்க வாங்கின நீ? குழந்தைக்கு பேர் சுட்டும் என்னடி நடக்குதுங்க? இன்னும் எத்தனை குட்டை போடுவேன்? குழந்தை பிறந்து 3 நாள் ஆச்சுல, சூட்டோட சூடா பேர் வைக்கணும். ஏய் நவரே 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 நவரே, ஹ
பின்னாடி போட ஒட்டுமொத்த ஊரை கூட்டிட்டு வந்து வெத்தலவாக்கு போட்டு இந்த நிலையில மிளகா அரைச்சிட்டே இல்ல அப்பாடி ரெடி நீ போய் கொட்டிக்கட திண்டுக்க சரி சரி குழந்தைக்கு எங்க ஐயா முத்துக்கருப்ப பொன்னம்பலம்னு பேரை வைங்க முடியாதுங்க ஏன் முடியாது நான் ஆசைப்பட்டபடி என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணல குழந்தைக்கு பேர் வைக்க கூட எனக்கு உரிமை இல்லையா உரிமை ஊர்வலம் பல்லாக்கு பரிவட்டம் எல்லாம் இருக்கு ஜெர்சி மாடை வச்சு ஜல்லிக்கட்டு நடத்த முடியுமா பிறந்திருக்கிறது பொண்ணுங்க பொண்ணா பின்ன என்ன சரி சரி பேத்திக்கு எங்க அத்தா முத்தாயி பேரை வச்சிடலாம் முத்தாயா முத்தாயா முத்தாயி 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 வச்சுக்கலாமா முத்தாயி வேணாம் சொல்லுங்க சொல்றீ உங்க அப்பன்ட்ட நானா அந்த நம்ம மிட்டாயி பிஸ்கட் பாப்கார்ன் எல்லாம் சொல்றான் ஒத்துக்காதமா நல்லவே இல்லமா மிட்டாயி நல்லா அத அப்படியே சொல்லு பேக்கரியில இருக்கறதெல்லாம் சொல்றாரு நீ சொல்லுங்க அத்தை சொல்லுங்க சுத்தமா புரியல என்ன பெரிய டிஸ்கஷன் மாட்டு கறி பிளாஸ்டிக் அரிசி சீனா முட்டைன்னு வேற வை முத்தாயி 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 என்கிற திவ்யா அண்ணன் திவ்யா சே திவ்யா திவ்யா முத்தாயி நான் பேர் கொஞ்சம் பழசா இருக்கு வீட்ல முத்தாயின்னு கூப்பிட்டுப்போம் ஸ்கூல்ல திவ்யான்னு கூப்பிட்டோம் இதுல கூட எனக்கு உரிமை இல்லையா எல்லாம் ஒன்ன சொல்லணும்டி திவ்யா முத்தாயி திவ்யா முத்தாயி திவ்யா முத்தாயி உத்து